வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெத்தலையை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஃபிர்னின்னு சொல்லலாம், பாயசம்னு சொல்லலாம். அந்த ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து முதல்ல ஒரு கால் கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணியில். அப்புறம் தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் வந்து சேர்த்துக்கிட்டா நல்ல டெக்ஸ்சர் வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த பால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா நம்மளுக்கு சூடாகட்டும். இந்த பால் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து நல்ல சூடு வந்துடும். சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா தோசை மாவு மாதிரி நல்ல ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப திக்காக இருந்துடக்கூடாது. அதில் பாலில் விட்ட உடனேயே நல்லா கலந்து நல்லா அடி பிடிக்காதக்கி, நம்மளுக்கு வந்து கெட்டி தட்டாதக்கி நம்ம வந்து இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் வரலும் நல்லா குக் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள், கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா திக் ஆகிடுது நம்மளுக்கு. இது ஆற ஆற இன்னும் இறுகிக்கும். இதை வந்து இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு வரலும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/3 கப் சேர்த்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து 1/2 கப்பு உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். என்னோடது கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டாக தான் இருந்தது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸில் ஒரு குட்டி வெத்தலை, ஒரு 5 வெத்தலை எடுத்துட்டேன். நீங்கள் கடையில் வாங்குகிற வெத்தலையாக இருந்ததுன்னா 2 வெத்தலை போதும். காம்பை எடுத்துட்டு ஒரு 5 வெத்தலை இலையை வந்து ஒரு ரஃபாக டயர் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் நான் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் குல்கந்து ஆட் பண்ணியிருக்கேன். குல்கந்து வந்து ஆப்ஷனல் தான். அப்படி குல்கந்து சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வெத்தலையோட இது வந்து திப்பி திப்பியாக இருந்தால் கூட இட் இஸ் ஓகே தான், இலையோட டெக்ஸ்சர் வந்து. இப்போ இதை வந்து இந்த ஃபிர்னியில் போட்டு நல்லா நம்ம வந்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஒரு குட்டி குட்டி கப்பில் வச்சோ இல்லைன்னா ஒரு பாத்திரத்துலையோ வச்சு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி வெத்தலையை வச்சு செய்கிற நிறைய ரெசிபிஸ் ஜெயஸ்ரீஸ் கிச்சனில் இருக்குது. அதோட லிங்க்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காதக்கி அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.